BTM Jack Mackerel. Yum! BTM Jack Mackerel. Cooked fish with omega-3 rich tin fish curry in three flavors. BTM Jack Mackerel. Taste natural. வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டபய ராஜபக்ஷ மீண்டும் நாட திரும்பினால் போராட்டம் வலுப்பெறும். ரணில் தெரிவிப்பு. சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பேச்சுவார்த்தை. கொழும்பு காலி முகத்திரலில் 72 மணித்தியாலத்தில் கண்டெடுக்கப்பட்ட இரண்டாவது சடலம். இந்தியாவில் குரங்கு காய்ச்சலினால் முதலாவது மரணம் பதிவு. ரஷ்ய மோதல்களுக்கு பின்னர் உக்ரைனிலிருந்து புறப்பட்ட முதலாவது தானிய கப்பல். இனி விரிவான செய்திகள். ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் நாடு திரும்புவதற்கு இது சரியான நேரம் அல்லவென ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்பினால் மீண்டும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலாம் என அவர் எச்சரித்துள்ளார். இலங்கையில் கடந்த மாதம் 9ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட அரச எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து கோட்டாபய ராஜபக்ஷ சிங்கப்பூருக்கு தப்பிச் சென்றுள்ளார். அவர் அங்கிருந்து விரைவில் நாடு திரும்புவார் என ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் கோட்டாபய ராஜபக்ஷ நாடு திரும்புவது அவரை வெளியேற்றுவதற்காக அணிதிரண்ட பல்லாயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் மத்தியில் மீண்டும் எதிர்ப்பலைகளை தூண்டக்கூடும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வால்ஸ்ட்ரீட் ஜேர்னலுக்கு வழங்கிய செவ்வியில் கூறியுள்ளார். அத்துடன் இலங்கை மிகவும் மோசமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளதாகவும் அதிலிருந்து மீளெழும்பும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஊழியர் மட்ட உடன்பாடு இந்த மாத இறுதிக்குள் எட்டப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையர்கள் தங்கள் பொருளாதார நெருக்கடியிலிருந்து முன்னேற்றம் காண்பதற்கு சில மாதங்கள் செல்லும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உத்தேசிக்கப்பட்டுள்ள இடைக்கால அரசாங்கத்துக்குள் அங்கம் வகிக்கும் வகையிலான பேச்சுக்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மேற்கொண்டு வருகின்றது. இதன்படி கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்கவுடன் இரண்டாம் கட்ட பேச்சுக்களை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் பொது தேர்தல் நடத்தப்படும் வரையில் இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய வகையில் அதனை நிறுவும் நடவடிக்கைகளில் ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளார். எனினும் தனது தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியை பலப்படுத்தி புதிய அரசாங்கத்தை ஐக்கிய தேசிய கட்சி தலைமையில் அமைக்கும் நடவடிக்கைகளில் ரணில் விக்ரமசிங்கே ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது மக்கள் மத்தியில் எதிர்ப்பை பெற்றுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியிலிருந்து பலர் ஐக்கிய தேசிய கட்சியில் இணையும் வகையிலான நகர்வுகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எழுச்சி பெறும் நகர்வுகளை முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக மைத்ரிபால சிறிசேனவின் தலைமைத்துவத்தின் கீழிருந்த போதே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வீழ்ச்சி அடைந்ததாக சுட்டிக்காட்டப்படும் நிலையில் கட்சியை மீள கட்டியெழுப்பும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதன்படி இலங்கையில் அமையவுள்ள இடைக்கால அரசாங்கத்தில் அங்கம் வகிப்பதன் மூலம் பொது தேர்தலுக்கான ஆதரவுகளை திரட்டும் நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமைதிக்கான உலக உச்சி மாநாட்டில் பங்கெடுத்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன நாடு திரும்பியதும் இடைக்கால அரசாங்கம் தொடர்பான இரண்டாம் கட்ட பேச்சுக்கள் இடம்பெறவுள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை ரணில் விக்ரமசிங்கவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நடத்திய முதலாம் கட்ட பேச்சுக்கள் வெற்றியளித்துள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தியாசரி ஜெயசகர தெரிவித்துள்ள நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுகளுக்கான நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. முதற்கட்ட சந்திப்பின் போது எரிபொருள் மற்றும் எரிவாயு வரிசைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உணவு மருந்துகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் நிலையான விநியோகத்தை உறுதி செய்தல், நாட்டில் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுப்பதன் மூலம் இயல்புநிலைக்கு திரும்பியவுடன் பொது தேர்தலை நடத்த வேண்டியதன் அவசியம் உள்ளிட்ட 9 அம்ச மூலோபாய திட்டங்களை முன்வைத்த நிலையில் அதற்கு இரு தரப்பிலும் இணக்கம் வெளியிடப்பட்டதாக தியாசரி ஜெயசகர மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் எரிபொருள் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலைகள் குறைக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் வெளியாகியுள்ளன. லிட்ரோ சமையல் எரிவாயு விலை 5ஆம் தேதி குறைக்கப்பட உள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மாதாந்த எரிபொருட்களின் விலை திருத்தத்திற்கு அமைய இன்று இரவு எரிபொருளின் விலை குறைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அத்துடன் உலக சந்தையில் எரிபொருட்களின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் இரண்டு தலைவர்கள் எரிபொருளின் விலைகளில் மாற்றங்களை மேற்கொள்ளவுள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் கடந்த வாரம் அறிவித்திருந்த நிலையில் இன்று விலைகளில் திருத்தம் ஏற்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதேவேளை லிட்ரோ சமையல் எரிவாயு விலை 5ஆம் தேதி குறைக்கப்படவுள்ளதாக அந்நிறுவனத்தின் தலைவர் முதித்த பேரிஸ் தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டு லிட்ரோ நிறுவனத் தலைவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இலத்திரையில் குறியீட்டு கமைய இன்று முதல் இலங்கையில் எரிபொருள் விநியோகிக்கப்படுகின்றது. அந்த நம்பர் கிளியரா விளாவணும். நிச்சயமாக இந்த இலக்கங்களை கடந்த இலக்கங்களை கொண்டு நீங்கள் இந்த பிஆர் கோட் எங்கு எடுக்கணும் என்று சொன்னால் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்துக்கு சென்று உங்களுடைய வாகன அனுமதியை தருகிறோம். சார் சும்மா போங்க சார், அங்கடி கூட கீழே போய் கீழே முதல்ல மேலே வசதி கொஞ்சம் அங்கடி நாட்டி இலத்திரனியல் குறியீட்டு முறைமையின்படி விநியோகிக்கப்படும் எரிபொருள் போதுமானது அல்ல என அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. முச்சக்கர வண்டிகளை காவல்துறையில் பதிவு செய்யும் செயற்பாட்டையும் எதிர்ப்பதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் லலித் தர்மஸ்ரீ தெரிவித்தார். 4 லிட்டர் வாரத்துக்கு அல்ல, ஒரு நாளுக்கு போதுமானதாக இருக்காது. இந்த தொழில் செய்பவர்கள் 8 மணி நேரம் சாலையில் அலைந்து உழைக்கின்றனர். குறைந்தது 150 கிலோமீட்டர் பயணிக்கின்றனர். 1 லிட்டருக்கு குறைந்தது 25 கிலோமீட்டர் ஓடினால் கூட 6 லிட்டர் தேவை. வாரத்தில் 6 நாட்கள் முச்சக்கர வண்டிகள் ஓடுகின்றன. அமைச்சரே செய்ய முடியாத ஒரு விடயத்துக்கு ஒவ்வொன்றாக அறிவித்தல் விட வேண்டாம். முச்சக்கர வண்டிகளை காவல்துறையில் பதிவு செய்வதன் மூலம் யாருடைய பிரச்சனையை நிவர்த்திப்பதற்கு எதிர்பார்க்கின்றீர்கள்? உங்கள் முறைமைகள் மற்றும் செயற்பாடுகளால் துன்பப்பட்டால் முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் கோபத்துடன் உங்களை எதிர்க்க வருவார்கள். அவர்களுக்கு 3 வேளை உணவை வழங்க தயாராக இருங்கள். புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் இருந்து சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் வெளிநாடு செல்ல முயற்சித்த 47 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. புத்தளம் வெண்ணப்புவ பகுதியில் ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வேன்களில் குறித்த கடற்பகுதிக்கு சந்தேக நபர்கள் சென்று கொண்டிருந்த போதே கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 37 ஆண்கள், 6 பெண்கள் மற்றும் 4 சிறுவர்கள் அடங்குவதாக ஸ்ரீலங்கா கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணம், பவுடியா, திருக்கோணமலை, கல்முனை, மட்டக்கிளப்பு, புத்தளம், சிலாபம், மாரவில, மகோவே, முந்தல் மற்றும் வெள்ளவதை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த நபர்களிடமிருந்து 3 வேன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வெண்ணப்புவ காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்காவின் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தரப்புடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தொடர்புகளை பேணி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார். குறித்த தொடர்பானது நன்மைக்காகவே இருக்கின்றது என அம்பாறையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அவர் குறிப்பிட்டார். ராஜபக்ச குடும்பத்தினர்ல ஒருவர் சொன்னதாக அவர் என்ன சொன்னார், இது எங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்குது, எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. என்ன அந்த திட்டம்? நாங்கள் ரணில் விக்ரமசிங்கத்துல பதவியை ஒப்புவிப்போம், அவர் பத்திரமா வச்சிருந்து திருப்பி எங்களுக்கு தருவார். இது நான் இன்னைக்கு சொல்ற விஷயம் இல்லையா? இது மஹிந்த ராஜபக்ச ராஜினாமா செய்யறதுக்கு 3 வாரத்துக்கு முதல் எங்க ரெண்டு பேருக்கு சொன்னது, நாங்களும் எங்களுக்கு வச்சிருக்கல, இவருக்கு தான் சொன்னது, அவர் தான் எனக்கு சொல்றார். அவருக்கு இன்னும் அந்த பக்கங்கள்ல கொஞ்சம் தொடர்புகள் இருக்கு, அது நன்மைக்காக தான் இருக்குது. நான் கட்சியில் சொன்னேன், கட்சி தலைமைப்படத்துக்கு சொன்னான், கட்சி உயர் கூட்டங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு அந்த நேரமே இப்போ நடக்கிற விஷயங்களை பார்க்கல, சரி திட்டம் சரியாத்தான் அமல்படுத்தப்படுறது இப்போ எங்களுக்கு தெரியுது. கொழும்பு காலிமுக திடல் கடற்கரை பகுதியில் இருந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் 40 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
கொழும்பு காலைமுகத்திடல் கடற்கரை பகுதியில் கடந்த 72 மணித்தியாலத்தில் கரையொதுங்கிய இரண்டாவது சடலம் இதுவென ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் அறிவித்துள்ளது. குறித்த சடலம் தொடர்பில் கொழும்பு கோட்டை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு காலைமுகத்திடல் பகுதியில் இளைஞர் ஒருவரின் சடலம் கரையொதுங்கியிருந்தது. குறித்த நபர் பன்னிப்பெட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என பின்னர் அடையாளம் காணப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 9 முதல் காலைமுகத்திடல் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் வரை 6 சடலங்கள் கரையொதுங்கியுள்ளது. எனினும் இதுவரை கரையொதுங்கிய சடலங்களில் காலைமுகத்திடல் போராட்டக்காரர்களின் சடலங்க எதுவும் கண்டறியப்படவில்லை என குறிப்பிடப்படுகிறது. தொடர்ந்தும் காலைமுகத்திடலில் சடலங்கள் கரை ஒதுங்குவது தம்மை அச்சுறுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையா என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக அரசு எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் வருடாந்த திருவிழாவை முன்னிட்டு கொடிச்சீலை கையளிக்கும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றுள்ளது. அதேநேரம் திருவிழாவை முன்னிட்டு ஆலய சுற்று வீதிகளில் இன்று காலை முதல் வீதி தடைகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி கோயிலின் வருடாந்த பெருந்திருவிழா நாளை காலை 10 கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்கள் மகோற்சவ திருவிழா நடைபெறவுள்ளது. கொடியேற்ற நிகழ்வுகளுக்காக கொடிச்சீலை கையளிக்கும் நிகழ்வை முன்னிட்டு சட்டநாதர் கோவிலை அண்மைத்துள்ள வேல்மட முருகன் கோவிலில் இன்று காலை 9 விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சிறு தேரில் கொடிச்சீலை நல்லூர் ஆலயத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லூர் ஆலய பிரதம குருக்களிடம் கையளிக்கப்பட்டது. மேலும் நல்லூர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஆலய சுற்று வீதியில் இன்று காலை முதல் வீதி தடைகள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் காவல்துறையினரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போக்குவரத்து தடை எதிர்வரும் 29 வரை நீடிக்கும் என ஜால் மாநகர சபை அறிவித்துள்ளது. நல்லூர் ஆலய சுற்று வீதிகள் மூடப்பட்டிருக்கும் காலப்பகுதியில் பருத்தித்துறை வீதி வழியாக வரும் வாகனங்கள் ஜால் மாநகர சபைக்கு முன்பாக உள்ள வீதியால் பயணித்து ஜால் நகரை அடைய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நல்லூர் கந்தசுவாமி ஆலய ரதோற்சவம் மற்றும் சப்பர் திருவிழாக்களின் போது கச்சேரி நல்லூர் வீதியினூடாக வாகனங்கள் பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்லூர் ஆலய சுற்று வீதிகளில் வசிப்பவர்கள் வாகனங்களை உட்கொண்டு செல்ல ஜால் மாநகர சபையினால் விசேட அனுமதி அட்டை வழங்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் ஆரம்பமாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னர் பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் உற்சவம் ஆரம்பமாகியுள்ளது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்று அதிகாலை கோட்டக்கேணி பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து மடப்பண்டம் எடுத்து வரப்பட்டு ஆரம்பமாகியுள்ளது. அதிகளவான மக்கள் பொங்கல் உற்சவத்தில் கலந்து கொண்டுள்ளனர். கடந்த காலங்களில் குறித்த ஆலயம் உள்ள பகுதி பௌத்த தேரர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு பல்வேறு முருகல் நிலைகளை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பான வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. 2009 யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் இராணுவத்தினரின் ஆதரவுடன் பௌத்த பிக்கு ஆலய வளாகத்தில் குடியேறிய நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலமான 2013 இந்த இடம் தொல்பொருள் திரைக்களத்திற்கு உரிய இடமாகவும் அறிவிக்கப்பட்டது. அங்குள்ள இராணுவ முகாமில் புதிய அருங்காட்சியகம் ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது. அத்துடன் நீராவியரி பிள்ளையார் ஆலய வளாகத்தை ஆக்கிரமித்து விகாரை அமைத்திருந்த கொழம்ப மேதாளங்கர கெத்தி தேரர் புற்றுநோய் காரணமாக கடந்த 2018 உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரின் பூதவுடல் ஆலய வளாகத்தில் தகனம் செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியொன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது.
ஜால் ஆரோக்கிய நகர் திட்டத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஆரோக்கியத்தின் பாதையில் என்ற விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி இன்று காலை 7 மணியளவில் ஆரம்பமாகி காலை 8 மணிக்கு நிறைவடைந்தது. ஜால் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட மிதிவண்டி பேரணி ஜால் நகரை வந்தடைந்து மீண்டும் பல்கலைக்கழக பிரதான வளாகத்தின் நுழைவாயிலில் நிறைவடைந்தது. 10 கிலோமீட்டர் தூரமுள்ள இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உலக நாடுகள் பலவற்றில் உலக வங்கி ஆரோக்கிய நகரங்கள் என்ற எண்ணக்கருவை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. அந்த அடிப்படையில் தென் ஆசியாவிலேயே முதன்முறையாக ஜாழ்ப்பாண நகரம் தெரிவு செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே மக்கள் மத்தியிலே ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை அறிமுகப்படுத்துகின்ற இந்த நோக்கிலே இன்று இந்த துய்ச்சக்கர வண்டி பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே ஆரோக்கிய நகரம் என்ற உலக ஸ்தாபனத்தின் அந்த திட்டத்தின் கீழே ஆரோக்கிய மக்கள் எவ்வாறு தங்களுடைய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. அதிலே ஒன்றுதான் இந்த உடற்பயிற்சி. இன்றைய காலகட்டத்திலே போதியளவு உடற்பயிற்சி இன்மையால் தொற்று நோய்கள் பல பொதுமக்களுக்கு ஏற்படுகின்றன. எனவே உடற்பயிற்சியிலே ஒரு அங்கமாக இந்த துய்ச்சக்கர வண்டி பயணம், துய்ச்சக்கர வண்டி பாவனை பொதுமக்களுக்கு இந்த தொற்று நோய்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். இங்கு ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்வானது சகல மக்களும் பயன்படுத்த வேண்டும். அதே நேரத்திலே இதனை நாங்கள் தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே மாவட்ட செயலர் என்ற வாயிலே கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே ஆரோக்கியம் ஆரோக்கிய நகரத்தினுடைய அறிகுறியாகவும் இருக்கும். கடந்த 2 வருடங்களாக இத்திட்டமானது பாடசாலைகள்லையும் வேலைத்தளங்கள்லையும் மற்றது பொது பிரதேசங்கள்லையும் முக்கியமாக மக்கள் மத்தியில் ஆரோக்கியமான உணவு, உடற்பயிற்சி மற்றது திண்ம முகாமைத்துவம் என்பவற்றில் மக்களை ஈடுபடுத்தி ஆரோக்கியமாக நகரத்தில் வாழ்வதற்கான ஒரு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுகொண்டிருக்கின்றது. முக்கியமாக யாழ் நகரத்தை பொறுத்தவரை அது ஒரு வரப்பிரசாதம் என்று சொன்னால், இலங்கையில் யாழ் நகரம் அந்த ஆரோக்கிய நகர திட்டத்துக்குள்ளே இணைக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோட்டபய ராஜபக்ஷ மீண்டும் நாட திரும்பினால் போராட்டம் வலுப்பெறும், ரணில் தெரிவிப்பு. சர்வகட்சி அரசாங்கம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பேச்சுவார்த்தை. கொழும்பு காலி முகத்திடலில் 72 மணித்தியாலத்தில் கண்டெடுக்கப்பட்ட 2வது சடலம். இந்தியாவில் குரங்கு காய்ச்சலினால் 1வது மரணம் பதிவு. ரஷ்ய மோதல்களுக்கு பின்னர் உக்ரைனிலிருந்து புறப்பட்ட 1வது தானிய கப்பல். இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.